வண்டி சவுண்டு கூட நல்லா இல்லை சார். டுப்பு டுப்புங்குது சார். டேய் அந்த டுப்பு டுப்பு சவுண்ட் தானே. ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் எம்ஜிமதி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ. இவ்வளோ நாளாக ஏன் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வீடியோ இவ்வளோ நாள் போல. அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ட்ரிப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை. ரொம்ப நாளாக போகணும்னு பிளான் பண்ணிட்டு இந்த ட்ரிப் இன்றைக்கி தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி போக போகிறோம். அண்ட் கொல்லிமலை போகிற வழி பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னொரு ரூட் போகிறோம். நோ ஹேர்பின் பெட். இதில் பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பெண்ட் அதிகமாக இருக்காது. இந்த வழியை தான் நாங்கள் போக போகிறோம். என்ன ரூட் எப்படி போகிறோம் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். நாங்கள் போன ரூட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த டிராஃபிக் இல்லாமல் ஜாலியாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அண்ட் இந்த ரூட் மெயினாக கப்புள்ஸுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ட்ராவல் பண்ணுறதும் சரி, ஒரு ஒரு வியூ பாயிண்ட்லேயும் இருக்கிறதும் சரி, ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக போகலாம். அந்த அளவுக்கு இந்த ரூட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக கொல்லிமலை அடிவாரத்தை ரீச் பண்ணிட்டோம். அதோட என்ட்ரன்ஸ் போர்டு தான் இது பார்த்திங்கன்னா போட்டுக்கும் கொல்லிமலைக்கு வருக வருகன்னு சொல்லிட்டு. அண்ட் இனிமேல் பார்த்திங்கன்னா ஹில்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் போகிற வழியெலாம் எப்படி இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம். வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லிமலை ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு ஹேர்பின் பெண்ட் தாண்டிட்டோம். அண்ட் நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹேர்பின் பெண்ட் இருக்காது. இந்த வழியில் அப்படி தான். நீங்கள் நாமக்கல் டு கொல்லிமலை போனீங்கன்னா அந்த சைடில் ஹேர்பின் பெண்ட் அதிகமாக இருக்கும். இந்த வழியில் அப்படி இருக்காது. இது எந்த ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர்லேருந்து பெரம்பலூர், பெரம்பலூர்லேருந்து தம்பம்பட்டி அந்த வழி இந்த ரூட்டு. உங்களுக்கு நான் கூகுள் மேப் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் நான் இப்போ ஒரு வியூ பாயிண்ட்டில் நிற்கிறேன். அண்ட் இது நார்மல் வியூ பாயிண்ட் தான். அண்ட் இந்த வியூ பாயிண்ட்டை காட்டுறேன். அண்ட் மேலே போக போக எத்தனை வியூ பாயிண்ட் இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இப்போ இந்த வியூ பாயிண்ட்டை நீங்கள் பாருங்கள். இப்போ மலை ஏறி வர பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய செடிகள்லாம் இருந்துச்சு. மூலிகை செடியெலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா வெத்தலை, மிளகு அந்த மாதிரி நிறையா பார்த்தோம். அதெல்லாம் பக்கத்தில் போய் பார்க்க முடியாது, ஏன்னா கீழே இருந்துச்சு. இறங்குற வழியே தெரியல. அதனால் நாங்கள் ரோட்லேயே வீடியோ காட்டிட்டு வந்துட்டோம். அண்ட் நம்ம பக்கத்தில் இது என்ன செடின்னு பார்த்திங்கன்னா அண்ணாச்சி பழச்செடி. அண்ணாச்சி பழச்செடியெலாம் பார்த்திங்கன்னா கடையிலலாம் நிறைய சீவி சின்னதாக வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட் இருக்குது பார்த்திங்கன்னா பேச்சமலம் மரம் மாதிரி பெருசாக வளர்ந்துருக்கு. இது உண்மையுமே எனக்கு அன்னாச்சி பழமானு டவுட்டாக இருக்குது. ஆனால் உண்மையுமே இதுதான் அன்னாச்சி பழ செடி. அண்ட் இதெல்லாம் சீவி தான் நமக்கு சின்னதாக ஃப்ரூட்ஸ் கடையெல்லாம் விற்கிறாங்க. அண்ட் இந்த செடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு ஏக்கருக்கு மேலே இங்கே வச்சுருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்தையுமே வீடியோவில் காட்டுறேன். அண்ட் இப்போ உங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு செடியை காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் இப்போ கொல்லிமலை ரீச் ஆகிட்டோம். அண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஃபால்ஸ் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூம் போகலான்னு ஒரு பிளான். நாங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கோம். அந்த ஃபால்ஸுக்கும் ரொம்ப பார்க்கும். அதனால் அந்த ஃபால்ஸை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு ஒரு பிளான். அண்ட் இந்த ஃபால்ஸுக்கும் ஆகாய கங்கைக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஆகாய கங்கை ரொம்ப தூரம் இறங்கி ஏறணும். இந்த ஃபால்ஸ் அப்படி இல்லை. ரோட்லேருந்து பார்த்தாலே ஃபுல் வியூ தெரியும். அண்ட் ஈஸியாக ஏறி இறங்கிலாம் எல்லாருமே. ஸோ அந்த ஃபால்ஸை பார்க்க தான் இப்போ போகிறோம். வாங்க போகலாம். அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஃபால்ஸ் தான் போகிறோம். இந்த ஃபால்ஸோட நேம் பார்த்திங்கன்னா மாசில அருவி. அண்ட் நமருவி மாதிரி ரோட்லேருந்து தான் பார்க்க முடியாது. ரோட்லேருந்து நீங்கள் சின்ன வியூ தான் பார்க்கலாம். அண்ட் உள்ளே போய் தான் நீங்கள் ஃபுல் வியூ அண்ட்
தண்ணி எந்தளவுக்கு வரும்னு எல்லாமே பார்க்க முடியும். ஏன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ட்ரக் பண்ணி ஹில்ஸில். அண்ட் இந்த ஃபால்ஸ்க்கும் நம்மரிக்கும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். அண்ட் போகிற வழியெலாம் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாசில் அருவி போனோம். மாசில் பார்த்தீங்கன்னா தூய்மை பண்ணி நடந்துட்டுருக்கு, அதனால் அதை மூடியிருக்காங்க. அண்ட் சில வழிகளில் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, அது எல்லாருக்கும் செட் ஆகாது. ஃபேமிலிக்கெலாம் கண்டிப்பாக செட் ஆகாது, ஜென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த யாரும் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி வழிக்கு. அண்ட் இன்னொன்று என்னென்னா போகிற வழியில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஓட மாதிரி இருக்குது. இது வியூ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதில் சும்மா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தோம். அண்ட் இப்போ அவங்கள வீடியோ போய் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க. கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புதுசாக பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராக்டரில் நெல் அரைச்சிட்டு இருந்தாங்க. ஏன் தெரியுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆ, எங்களுக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது உண்மை தான். டிராக்டர் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நெல் அரைக்கிற மிஷினை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை போய் பக்கத்தில் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் பார்த்த நேரமோ என்னமோ தெரியல, போனோம் போய் அந்த நெல் மிஷின் அடைச்சிட்டு ஆஃப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் அவங்க அரைச்சிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி டிராக்டர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம செம்மேட் ரீச் பண்ணிட்டோம். அண்ட் செம்மேட்டில் தான் நாங்கள் ரூம் போட்டிருக்கோம். அண்ட் செம்மேட்டில் ரூம் சாப்பாடுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்காக இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். அண்ட் நாங்கள் போட்ட ரூம் அந்த மாதிரி தான், நார்மல் ரூம் தான். அண்ட் இப்போ நம்ம ரூம் போக போகிறதில்ல, ரூம் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, சீக்கு போகிற வியூ பாயிண்ட். அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூம் போகலான்னு ஒரு பிளான். அண்ட் போகிற வழியெலாம் எப்படி இருக்குன்னு வீடியோவில் காட்டுறேன் வாங்க. வியூ பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு. அண்ட் இதோட தான் மெயின் கேட்டு. அண்ட் வண்டியை நீங்கள் இங்கே போட்டு போகணுன்னு அவசியம் இல்லை, வண்டியை உள்ளே பார்க் பண்ணலாம். அண்ட் உள்ளே ஒரு பர்சனுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் 20 ருபீஸ்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்து தான். வியூ பாயிண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு காட்டுறவங்கள போய். வெளியில் பைக் பார்க் பண்ணிங்களா, அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கலாம். அண்ட் உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். உள்ளே நடந்து வந்து ஒரு டாப்பில் ஏறி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னும் 2 வியூ பாயிண்ட் இருக்கும். அந்த வியூ பாயிண்ட் நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க, சூப்பராகவே இருக்கும். கொல்லிமலை டே 1 வீடியோ தான் இது. அண்ட் கொல்லிமலை ட்ராவலும் சரி, அண்ட் நாங்கள் பார்த்து ஃபால்ஸும் சரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.